எல்லாருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தில் நான் இருக்குன்னு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. பார்க்காதவங்கிட்ட எல்லாம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு படத்தை ஃபுல்லாக சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையும் தியேட்டரில் போய் உட்கார வச்சுருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சௌத்ரி சாருக்கும் நேஷனலுக்கும் இளையத்துறை விஜயானுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சு வந்து எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. வேலாயுதம் படத்தில் வந்து ஒரு சும்மா ஒரு அப்பப்போ ஃபஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் வந்திருப்பேன். இந்த படத்தில் விஜய் அண்ணன் கூட தொடர்ந்து வரணும். இப்போ ஒரு வாய்ப்பை ஃபஸ்ட் ஆகுன அவங்க முடிவு பண்ணது பெரிய விஷயம். எல்லாரும் இருக்க பெரிய சூரிய கரெக்டாக இருப்பேன், ஈக்குவலாக கம்பெனியாக இருக்கும், நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க நம்பிக்கை வந்தது பெரிய விஷயம். இப்படி நம்பிக்கை கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அண்ணன் வந்து தனிப்பட்டு சொல்கிற இப்படி ஒரு இடத்த சொல்கிறது எனக்கு அது பெருமையாக இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல விஜயன் இருக்காருன்னா அந்த நடிக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டு. ஹீரோவாக வந்து டான்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே விஜயனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதேமாதிரி நகைச்சுவை ஏரியாவில் 100% நிறைவேற்படுத்துவார் அவர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவர் கூட நடிக்கிற ஒரு நகைச்சுவை நடிக்கணும் சரி, நான் ஒரு டைலாக் பேசுகிறப்ப ஒரு சின்ன இது சப்போஸ் அண்ணன் பேசுகிறப்ப எனக்கு தான் அவன் தோணும், அதை அண்ணன்ட்ட சொல்லுவேன் அப்படியா சரி ஓகே. அப்போ நான் அந்த டைலாக் நான் சொல்ல வேண்டாம், சொன்னால் நல்லா இருக்காது இல்லை கரெக்டான. அப்போ நீங்களே பண்ணியிருந்தேன் சரிங்க ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்களா. அப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கப்ப சரி இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் விட்டால் நான் இப்போ ரியாக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. எனக்கு அண்ணன் இருக்கிறப்ப என்னென்ன எப்படி இருக்குது இல்லை இல்லை உங்களால் கண்டினியூவாக பேச முடிஞ்சால் பேசுங்க, சப்போஸ் இந்த இடத்துல கேப் விடப்பட முடியுமா நான் பண்ணிக்கலாமா அப்படின்வாரு. அந்த பொண்ணு பார்க்க போகிற இடத்துல அந்த கதவை தட்டுவோம், கதவை தட்டி அந்த பொண்ணு பேசுகிற விஷயம். ஹலோ நீங்கள் தானே ப்ரொடியூசரு, பொண்ணை பத்த ப்ரொடியூசர் நீங்கள் தானே. ஸோ இந்த டைலாக் போகிறப்போ ஃபஸ்ட்டில் வந்து மாநிலத்தில் வந்து அண்ணன் ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், அப்படி ஒரு நொண்டி எடுத்துகிட்டு வர மாதிரி ஆக்ஷன் பண்ணுவார். ஃபஸ்ட்டு அது இல்லை. ரெண்டாவது அண்ணன் டேக் போடுறதுக்கு முன்னாடி சூரி நான் இந்த இடத்துல பண்ண நல்லா இருக்குமா, நான் பண்ணிக்கிறதுமா உங்கள் டிஸ்டர்பாக இருக்குமா அப்படின்னு போய் ஆனால் இல்லைண்ணே ஓகேண்டு. நீங்கள் கண்டிப்பாக அண்ணன் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. படத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஆச்சு, எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ஃப்ரீடம் கொடுத்து நல்லா பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நான் நடிக்கிறப்ப சரி நீ நடிக்கிறப்ப ஏதாவது விஷயம் எனக்கு சிரிப்பு வந்துருது அப்படின்னு நினைப்பார், நான் சிரிச்சேன் அப்படின்னு எனக்கு அது பெரிய கேரியமாக இருந்துச்சு உண்மைக்கு. இன்னைக்கு இப்படி இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ண இன்னைக்கு விஜய் அண்ணனுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னே இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க ஓட்ட ரைட்டர் ஜெகதீஷ் அண்ணன், மணி பாஸ்கர் சார், டைலாக் ரைட்டர் பாஸ்கர் அண்ணன், புவன் இன்னும் உதவி இயக்குனர்கள், டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே அது அந்த நேரத்தை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மியூசிக்டர் இமான் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இமான் அண்ணன் போன் பண்ணி அண்ணன் எப்படின்னு இருக்கு அப்படின்னு போங்க போங்க இந்த பொங்கல் ஃபஸ்ட்டே சிக்ஸ்டு அப்படின்றாரு அண்ணன். அதே மாதிரி படம் பார்த்தோன்னே அண்ணன் சொன்னேன் அண்ணன் அண்ணன் பிச்சு எடுத்து விட்டாரு இமான் அண்ணன் மியூசிக் உங்க எல்லாத்துலையும் வெளுத்து வாங்கிட்டார் அண்ணன். ரொம்ப சந்தோஷமாக வெற்றி படத்தில் வந்து இப்போ நிற்கிறப்ப இது எனக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக இந்த படம் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாய்ப்பு அத்தனை இடத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.